அதிமுக உட்கட்சியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்குங்க. நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்ற பொழுது அதை பற்றி குறிப்பிடுவது அது வழக்குக்கு தடையாக இருந்தது தவறானது. யா எதிர்கட்சி என்ன வேணால் பேசுவாங்க, நாங்கள் தான் சொல்லணும் எதுக்காக போகணும். இந்த வெளியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, எந்த பெரிய திட்டமும் கொண்டு வரல. இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்பது நீண்டகால திட்டம், நம்முடைய விவசாயிகளும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்ற திட்டம். ஆகவே நம்முடைய வறண்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது தடையில்லாமல் நீர் கிடைக்கும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் அவரிடத்தில் இதை கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஏற்கனவே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை நினைவுற்ற விதமாக அவருடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் சந்திக்கிற போது இது வலியுறுத்தி குறிப்பிட்டேன். இது பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கின்றேன்.